கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாரம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டி வரக்கூடிய தீர்க்க தரிசன வசனங்களை சிந்தித்து தியானித்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையான மகிழ்ச்சியை, நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் இந்த ஒரு முயற்சியிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசி 11வது அதிகாரத்திலே ஈசாயின் துளிர் என்று சொல்லி, அடி மரத்தின் துளிர் ஒன்று என்று சொல்லி 11வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஓர் துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்குமாம். இந்த துளிரை குறித்து சொல்லும் போது அடிமரத்திலிருந்து ஒரு துளிர், அது வேரிலிருந்து தோன்றுமாம், ஒரு கிளை எழும்புமாம். இந்த துளிர் பார்க்கும்போது, குறிப்பா இந்த ஸ்பிரிங் சீசன்ல பார்க்கும்போது, அது நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு புதிய ஆரம்பத்தை அது கொடுக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அது நமக்கு செழுமையை காட்டுகிறது. அந்த துளிர் எப்பொழுதும் மங்கி போனதாக இருக்காது, ஒரு செழுமையாக இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும், உற்சாகத்தை தரும். ஆ, வளர ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி, இதுவரைக்கும் எல்லாம் பட்டு போயிருந்தது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே, குறிப்பாக இந்த வருஷத்துல நாம நினைத்து கொண்டு இருப்போமே. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் நமக்கு கொடுக்கின்ற ஆரம்பம் ஒரு துளிர் விடுகின்ற ஒரு நேரமாக இருக்கின்றது. ஈசாயின் துளிர், அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அடி வேரில் இருந்து, அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்குமா. அப்போ அந்த அடி வேர்களிலிருந்து, a shoot from the root என்று பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அப்படியே வசனத்தை படித்து பார்ப்போமேயானால், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், 2வது வசனத்திலே, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். என்னெல்லாம் கொடுக்கிறார் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வரும்பொழுது ஞானத்தையும் உணர்வையும், ஆலோசனையும் பலனையும், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர். இவ்வளவு ஆசீர்வாதங்க, நிறைவான ஆசீர்வாதம் என்றால் இப்படிதான். இத்தனை ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு எவ்வளவு சென்ட் போட்டாலும், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சென்ட்டை போடும்பொழுது, ஒரு பெர்ஃப்யூமை நம் மீது அடிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற வாசனையாக இருக்குமாம். அந்த வாசனை அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் இருப்பார் என்று சொல்லி 4வது வசனத்திலே, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். He is not only a shoot, but he is also a root and he is also a rod. அவர் வேராக இருக்கின்றார், துளிராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு கோலாக இருக்கின்றார். அவர் வாயின் வார்த்தையின் கோலாலே அடித்து பூமியை சரிப்படுத்துவார், தம்முடைய வாயின் சுவாசத்தாலே துன்மார்க்கரை சங்கரிப்பார். நமக்கு எதிராக எழும்புகின்ற அத்தனை ஆயுதங்களும் அவருடைய சுவாசத்தாலே ஒரு ஊது ஊதிருவார்கள். எங்கிட்ட விளையாடாத, ஊதுனா நீ பறந்து போயிருவேன் நம்ம விளையாட்டா சொல்லுவோம். ஆனா என்னுடைய ஆண்டவர் அப்படிதான் சொல்லுகிறார், அவருடைய சுவாசத்தாலே நம்முடைய துன்மார்க்கரை சங்கரிப்பார். அவர் ஊதினால் அவர் ஜீவனையும் கொடுக்க முடியும், ஜீவனையும் எடுக்க முடியும், சங்கரிக்கவும் முடியும் அவராலே. அதுபோலதான் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்படும் போது நிறைவான சந்தோஷம். அதை தான் ரோமர் 15வது அதிகாரத்திலே திரும்பவும் அப்போஸ்தலனாகிய பவுல் நினைவுபடுத்துகின்றார். அந்த இடத்திலே 12வது வசனத்திலே, மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படி எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறானே என்று நினைவுபடுத்துகின்றார். அவர் புறஜாதியார் என்று சொல்லும் பொழுது யூதர் அல்லாதவர்கள், நம்ம எல்லாரும் அவர் மீது நம்பிக்கை வைப்போம். ஏன் நம்பிக்கை வைப்போம் என்றால், பரிசுத்த ஆவியின் பலத்தாலே. அடுத்த வசனத்தில், உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புவார். அவர் ஈசாயின் துளிர், he is a shoot. அவர் நமக்கு வேராக இருக்கின்றார், அவர் இல்லாம நாம இல்லை. He is the root. அவர் நமக்கு கோலாக இருக்கிறார், அவரது கோலும் அவரது தடியும் நம்மை தேற்றும், அவருடைய சுவாசம் துன்மார்க்கரை சங்கரிக்கும். இத்தனை நம்பிக்கையோடு நாம் நம்பிக்கையின் தேவனை துதித்து பாடி மகிழ்ச்சியோட இந்த நாள் மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் முழுவதுமாய்
நம்மை நடத்த கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். குட் மார்னிங்.